ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இனிய இல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஈஸியாக 5 மினிட்ஸில் ரொம்ப டேஸ்டியாக ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், 4 பிரெட் ஸ்லைசஸ், ஆனியன் சின்னதாக சாப் பண்ணிக்கணும், 1/2 டொமேட்டோ, 1/3 கேரட், 1/3 பீட்ரூட், மயனைஸ் வித் மயனைஸ் எடுத்திருக்கேன், டொமேட்டோ சாஸ், பெப்பர், சாட் மசாலா, மொசரல்லா சீஸ். மொசரல்லா சீஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு பவுலில் ஆனியன், டொமேட்டோ, பீட்ரூட், கேரட் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 3 ஸ்பூன் வெஜ் மயனைஸ் சேர்த்துக்கிறேன். இங்கே வேணும்னா எக் மயனைஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெப்பர் கொஞ்சம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சாட் மசாலா 1/2 ஸ்பூன். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு வேணால் குக்கும்பர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாட் மசாலையிலையும் உப்பு இருக்கும், மொசரல்லா சீஸ்லேயும் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பிளெண்டில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணுறதுனால நல்லா சூவியாக, நல்லா அந்த சீஸ் வந்து நல்லா நூல் மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்லையும் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். கிட்ஸுக்கு சீஸ் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. தாராளமாக நீங்கள் சீஸ் கொடுக்கலாம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட பட்டர் இல்லைனால நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆனியன் டொமேட்டோ சேர்க்காமல் கேரட், பீட்ரூட், மயனைஸ் மட்டும் சேர்த்து அப்ளை பண்ணி கொடுங்க. ஏன்னா பசங்க வந்து ஆனியன் டொமேட்டோலாம் விரும்ப மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இது ரொம்ப 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோலாம் வேணுமோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூவியாக இருக்குன்ட்டு. நல்லா அந்த சீஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது.